இப்போ இந்த அனிமியா பேஷண்ட் இருக்காங்களே, ரத்த சோகை பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது மிக 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 முக்கியமானது. நின்றுக்கிட்டு வேலை பார்க்குற எல்லாருக்குமே பெண்களுக்கு அதிகமாக ஒரு இடம் தொடையிலேயே தொடையில பின்பகுதி தான் இருக்கும் பெண்களுக்கு இருக்கும். அது பல இடத்துல இருக்கும். ஒவ்வொன்றையும் ஒரே நாள் எடுக்காம ஒவ்வொன்றா ஒரு அந்த கப்பு போட்டு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு சொன்னாலே அவங்க வலி வேதனை எல்லாமே. பீட்ரூட்டை வந்து பீட்ரூட் பொரியில் வந்து ஒரு 48 நாள் கால் கால் கிலோ. யோகம் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் வந்து பஷோட வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு பொண்ணு நதுரை சார் சார் கூட தான் இருக்கேன். நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நரம்பு சுருண்டு இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த நரம்பு இந்த பின்னாடி காலுக்கு பின்னாடி நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்குது, அதே மாதிரி அந்த பச்சை கலரில் ஏதோ கலரில் சொல்லுவாங்க, ப்ளூ கலராக பச்சை கலராக பச்சை கலரில் தான் அந்த மாதிரி இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சார். எதனால் சார் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெரிகோஸ் வெயின்னு பேர். ஓகே, வெரிகோஸ் வெயின் நம்ம சொல்கிறோம். இப்போ ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, ரத்த குழாய்கள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம உடம்புல வந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்றீங்க, ரத்தத்தில் உணவு சாப்பிட்றீங்க, எல்லாம் சாப்பிட்றீங்க, ஆனால் அது எடுத்துக்கொண்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியா, எடுத்துக்கொண்டு செல்களை சேர்க்கணும் இல்லையா, அது வந்து ரத்தம் தான். ரத்த குழாய்கள் வர ரத்தத்தை எடுத்துக்கொண்டு சேர்க்குது. அப்புறம் அந்த ரத்த குழாய்கள் நல்லா இருந்தால் தான் இது எஃபெக்டிவான டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அப்போ இந்த ரத்த குழாய்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஆர்டரி, இன்னொன்று வந்து வெயின். தமணி சிறை அப்படின்னு பிரிக்கும். ஆத்தடினா தமணி, வெயின்னா சிறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த தமணி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த ஸ்கின்னுடைய ஆழப்பகுதியில் இருக்கும், சிறை வந்து இந்த ஸ்கின்னுடைய மேல் பகுதியில் இருக்கும். ஸோ இந்த தமணி தான் இதயத்திலேருந்து ரத்தத்தை எடுத்து சுத்தரிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு எல்லா செல்களுக்கும் கொண்டு ஒப்படைச்சிட்டு திருப்பி என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து கெட்டுறத எடுத்துக்கு வரும். அது எடுத்து வருது வெயின்னு பேர். ஓகே சார். சிறைன்னு பேர். அந்த வெயின் மூலமாக எடுத்துக்கு வந்து இங்கே வந்து ரத்த குழாயில் வந்து இது இதயத்தில் வந்து சேர்க்கும். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெயின் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கின்னுடைய மேலோட்டமாக இருக்கும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெண்கள் வந்து இயற்கையாகவே அந்த ஸ்கின்னு பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். அதனால வந்து என்னன்னா அந்த அந்த வெயின் இருக்கு இல்லையா சுருண்டுக்குறோம் சுருண்டுக்குறோம். ஸோ இதில் வந்து யாருக்குன்னா யாருக்கு இது வரும்னு சொன்னால் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறவங்க, அந்த டீச்சர் ப்ரொஃபஸர்ஸு, நின்றுக்கிட்டு வேலை பார்க்குற எல்லாருக்குமே பெண்களுக்கு அதிகமாக வரும். இடவரை பேஷண்டில் வந்து பெண்கள் தான் 90% இருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு வந்து அந்த பிளட் வசதி இயற்கையாகவே திக்காக இருக்கிறதுனால அந்த மாதிரி வராது. ஸோ இந்த சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. நம்ம வெயின் எதை எடுத்து போகணும்னு சொன்னேன், கெட்டுறத்தை எடுத்து போன சொன்னேன். கெட்டுறதும் போயிட்டு நீங்கள் இதயத்தில் கொடுத்து பிரிவு பண்ணி திருப்பி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் கேட்டிங்கன்னா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கலையா, அப்போ வந்து அது வந்து தேங்கிடுது. அது தேங்கிடுது. ஓகே. தேங்கின உடனே என்னாகும், ரத்த ஓட்டம் தேங்கி அந்த இடத்துல இருந்த உடனே அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த கால் ஃபுல்லாக உங்களுக்கு பெயின் வரும். அது ஃபுல்லாகவே பெயின் வரும். அதுக்கு என்ன என்ன அது எதுனா ரீசன் கூட தெரியாது, அந்தளவுக்கு பெயின் இருக்கும். இப்போ என்னட்ட அது மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க, லேடி தான், கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நிறைய பிளட் வெசல்ஸ் நிறைய வந்து வெரிகோஸ் வெயின் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இது இருக்குது கிஜாமத் கப்பிங் அண்ட் கிஜாமத் தெரப்பின்னு இருக்குது. நபிகள் நாயகம் அருளி இது. அது நபிகள் நாயகம் வந்து நீங்கள் கெட்டத்தையே எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கப்பிங் அந்த கிஜாமா வந்து இது மாதிரி மேலை நாடுகளில் ரொம்ப பிரபலியமானது. அப்போ அந்த கப்பை போட்டு அந்த கப்பை போட்டு என்ன கப்பை போட்டுட்டு அதை வந்து ரத்தத்தை வந்து எடுத்துடுறோம். எடுத்துட்டோன்னே என்ன எடுத்த உடனே என்ன ஆகும்னா அந்த ரத்த கட்டுறத தேங்கியிருக்கு இல்லையா அது வந்துடும் ஒன்று. அப்போ ரத்த குழாய்க்கு வந்து க்ளீன் ஆயிரும். எப்படி நம்ம டீச்சர் க்ளீன் பண்ணுறோமோ, எப்படி இந்த டீச்சர் இருக்கு இல்லையா அதை க்ளீன் பண்ணோன்னே சுத்தமாகிது இல்லையா, அது மாதிரி இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணோன்னே அந்த வலி வேதனை வந்து சரியாக போயிடும். ஸோ அதுதான் வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணுற டெக்னிக் வந்து தான். இதை கப்பிங் கிஜாமா பண்ணுறோம் இல்லையா அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அந்த பேஷண்ட் வந்து பசியோடு இருக்கக்கூடாது. ஓகே. ஹீமோபெயிலே பேஷண்ட் இருக்கக்கூடாது. ஹீமோபெயில ரத்தம் உறையா நிலை சொல்லுங்கள், ரத்தம் உறையாது. ரத்தம் உறையாதவங்கள நீங்கள் வந்து போட்டீங்கன்னா ரத்த பில்டிங் ஆகிருக்கும் இல்லையா, அப்போ வந்து அந்த மாதிரியான சிக்கல் இருக்குது. அதனால் நல்லா படித்தவங்க, நல்லா இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்கிட்ட போயிட்டு
அந்த கப்பு போட்டு அந்த ரத்தத்தை எடுத்துட்டோம்னு சொன்னாலே அவங்க வலி வேதனை எல்லாமே சரியாக போயிடும், ரத்த சுழற்சியும் வந்து சரியாக போயிடும், சீராகிவிடும். ரத்த சுழற்சி சீராகி விட்டோன்னே நாகும் ஆட்டோமெட்டிக்காக ரொம்ப ஆரோக்கியம் பெறும், இந்த வலி வேதனை எல்லாமே வந்து குறைஞ்சி போயிடும். இது இப்போ நான் என்னென்ன கண்டிஷன் சொன்னேன், அவங்க வெறுமயத்தில் இருக்கக்கூடாது, எண்ணெய் சிட்டிக்காக இருக்கணும், ஹீமோபெயிலியா ரத்தம் உறையா நிலை உள்ள பேஷண்ட்டாக இருக்கக்கூடாது, ரத்தம் எடுக்கிறவங்க வந்து நல்ல கப்பு போட்டு, அது கப்பு இருக்க அந்த கப்பை போட்டு அந்த ரத்தத்தை எடுக்கணும். அதுக்கு வந்து 26 சர்ஜிக்கல் நீடில் இருக்குது, அதை வச்சு குத்தி தான் நாங்கள் வந்து எடுப்போம். ஓகே, அதுங்க சர்ஜிக்கல் பிளேட் இருக்குது, அது ரொம்ப கிழி விடுவாங்க, ரொம்ப ப்ளீடிங் ஆகிரும், குத்தி எடுத்தாலே அந்த ரத்தம் வந்து வெளில வந்ததுனாலே முக்கால் சரியாக போயிடும். ஓகே சார், சூப்பர். இதை வந்துட்டு எத்தனை தடவை இந்த ட்ரீட்மெண்ட்? வெரி குட், சூப்பர். இதை வந்து இப்போ நார்மலாக இப்போ ஒரு தடவை எடுக்கிறோம், எடுத்த உடனே அந்த கட்டத்தை வந்துடும், ஸோ மேக்ஸிமம் திருப்பி வராது. இது வந்து ஒரு 3-4 வருஷம் தான் அவங்க ரிப்பீட்டே வருது. ஓகே, ஒரு 3 வருஷம் வரைக்கும் அவங்க வலி இருக்க முடியுது, அது 3 வருஷம் கழிச்சு திருப்பி வர்றாங்க, அப்போ வந்து சரியாக போயிடுது. அப்போ வந்து ஒரு முறை எடுத்துட்டு இப்போ இதெல்லாம் கேட்டிங்கன்னா பல இடத்துல இருக்கும், தொடையில் பின்பக்கத்து தான் இருக்கும், பெண்களுக்கு இருக்கும், அது பல இடத்துல இருக்கும். ஒவ்வொன்றையும் ஒரே நாள் எடுக்காமல் ஒவ்வொன்றா ஒரு 2 இடத்துல எடுக்கலாம், எடுத்துட்டு ஏன்னா நம்ம ரத்தத்தை நிறைய இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னால் பிரெயினுக்கு பிளட் போகிறது வந்து குறைஞ்சி போயிடும், அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக மயக்கம் வரும். அதனால என்ன பண்ணும் சொன்னால் ஒரு 2 இடத்துல நம்ம குத்தி 2 இடத்துல எடுத்துகிட்டு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு 7 இடத்துல எடுக்கணும்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு 2 எடுத்துட்டு அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஓ சூப்பர் சார். ஓகே சார், இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா? அதாவது ரத்த சோகைங்கிறது வந்து அனிமியா, ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவாக இருத்தல். ஓகே, அது ஒன்று. நம்பர் 2 வந்து இரும்பு சத்து குறைவாக இருக்கும், அப்போ வந்து ஆட்டோமே ஹீமோகுளோபின் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ ஹீமோகுளோபின் குறைஞ்சதுனால அது அனிமியான்னு சொல்கிறோம், ரத்த சோகைன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ரத்த சோகை இருக்கவங்களுக்கு வந்துட்டுனால அது வராது, ஆனால் ரத்த சோகையை வந்து நீங்கள் கவனிக்கணும். ரத்த சோகை இருந்துச்சுன்னா ரொம்ப நெகட்டிவ் திங்கி வரும், அடிக்கடி சோர்ந்து போவாங்க, இது மாதிரியே பிரச்சனை ஆயிரும், பிரெயினுக்கு வந்துட்டு போகாது. இப்போ இந்த அனிமியா பேஷண்ட் இருக்காங்களே, ரத்த சோகை பேஷண்ட் இருக்காங்களையா, அவங்கள வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது மிக 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 முக்கியமானது. இது பெண்களுக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களை மாதவிடாய் சுழற்சி இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப குறைவாக இருந்துச்சு சொன்னால் அதை வந்து அதிகரிக்கிறதுக்குள்ள உத்திகளை நம்ம கையாள வேண்டும். அது என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் நிறையா இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கீரை இருக்கு இல்லையா, கீரை வகைகளில் முருங்கை கீரை எடுத்துக்கலாம், பசலைக்கீரை எடுத்துக்கலாம், அடுத்து வந்து மெயினாக வந்து நம்ம கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை துவையல், இது எல்லாமே சேர்த்துக்கணும். ஓகே, இது சேர்த்துக்கிட்டால் ஏறும். அது இல்லாமல் நம்ம பீட்ரூட் இருக்குல்ல, அவங்க சுகர் பேஷண்ட்லன்னு சொன்னால் பீட்ரூட்டை வந்து பீட்ரூட் பொரியில் வந்து ஒரு 48 நாள் கால் கிலோ பெற்ற வருஷம் சரியாக போயிடும், அந்த ஹீமோகுளோபின் அளவு ஏறி போயிடும். அது வந்து அல்ல, அதை 48 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட முடியலனு சொன்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக சாப்பிடுங்க, ப்ளஸ் வந்து நம்ம கருவேப்பிலை இருக்கு இல்லையா அதை துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்து வந்து நம்ம முருங்கை கீரை இருக்கு இல்லையா, முருங்கை கீரையில் சூப்பு பண்ணியோ இல்லை முருங்கை கீரையை வந்துட்டு கீரை பண்ணிவிட்டு அதை வந்து சாப்பிட்டா உணவில் சேர்த்துக்கிட்டாக்க நல்லாயிருக்கும். அது மாதிரி அப்போ ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்து GB39 UB17 அப்படிங்கிற அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸில் இப்போ அழுத்தம் கொடுத்தாலே போதுமானது, நான் இந்த இமேஜ் வச்சுருவோம், அதை பார்த்து அந்த அழுத்தம் கொடுத்தாலே சாகுது. இது வந்து இந்த நேரத்தில் ஒரு செய்தி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், சொல்லுங்கள். கிரோசிமா நாகசாகியில் வந்து குண்டு போட்டாங்க, அப்போ அங்கே பிறந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அனிமியா பேஷண்ட்டாக இருந்துச்சு, அனிமியா பேஷண்ட்டாக இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் ரைஸ் பண்ண முடியலை, எவ்வளோ உணவு கொடுத்தாலும் ரைஸ் பண்ண முடியலை. அந்த சமயத்தில் புத்த குருமார்கள் இருக்காங்க இல்லையா, புத்திஸ்ட் அவங்களுடைய குருமார்கள் வந்துடைய அறிவுரையின் பேரில் GB39 அண்ட் UB17 அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் அக்குப்பஞ்சர் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லி அக்குப்பஞ்சர் பண்ணத்துக்கு பிறகு தான் வந்து இந்த ஹீமோகுளோபின் அளவு ஏறிச்சான், இது வரலாறு. ஸோ இதில் இது வந்து அவங்க சாப்பாடு சாப்பிடாம கூட ஏறலை, இந்த ஐ மீன் அந்த இரும்புச்சத்து மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கலாம் கூட அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் ஏறலை. அப்போ இந்த அக்குப்பஞ்சர் பாயிண்ட்டை போட்டுட்டு அந்த உணவுகளை எடுத்துக்கிறப்ப நல்ல ரிசல்ட் கிடைச்சதாக வரலாறு. அதனால் நம்ம வந்து ஹீமோகுளோபின் குறையாமல் பார்த்துக்கணும். ஸோ ஹீமோகுளோபின் குறைஞ்சு என்ன சொன்னாக்க ரொம்ப நெகட்டிவாக பேசுவாங்க, ரொம்ப எதிர்மையாக பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, ஃபேட்டிக்காக இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, படுத்தே இருப்பாங்க, இது மாதிரியான இருக்கும். அதனால் இது வந்து இந்த ஹீமோகுளோபின் குறைவாமல் இருக்கிறத வந்து பார்த்துக்கிறது நம்மளது, இந்த உணவுகள் தான் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். சூப்பர் சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. ஸோ அதாவது அந்த ரத்தம் அந்த கழிவுகள் உள்ளே தேங்கி இருக்கிறதுனால தான் அந்த வெரிகோசின் ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க.
ஸோ அதை வந்து நீங்கள் சாதாரணமாக ஓட்டுறாதீங்க, சாதாரண ஒரு நரம்பு தானே சூரன் இருக்குது அப்படின்னு விட்டிங்கன்னா நீங்கள் அது அப்படியே இருக்க அதிகமாகிட்டே போயிட்டு உங்களால் நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட போயிடும். ஸோ அதனால் அசால்ட்டாக விட்டுறாதீங்க, ஆரம்பத்துலேயே நீங்கள் பார்த்து அது சரி பண்ணிவிட்டு உங்கள் வெரிகோஸ் வெயினை வந்துட்டு சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளால் நடந்தால் மட்டும்தான் நம்ம எங்கே நினச்சாலும் போக முடியும், நடக்க முடியலன்னா நம்மளுக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போவாங்க, ரெண்டு நாள் கூட்டிகிட்டு போவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் தயவு செஞ்சு அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் க்யூர் ஆகி நல்லா நடக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லிட்டுருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிலில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி.